இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த ஆராதனை கூடாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த டெலிவரன்ஸ் வர்ஷிப்பினூடாக, இந்த சீரிஸினூடாக நாங்கள் உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனை மூலமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு டெலிவரன்ஸ், ஒரு விடுதலையை, ஒரு அற்புதத்தை, நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். இருக்கிடங்களிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய தேவன் அவர் ஆராதனைகள் பிரியப்படுகிற தேவன். அவர் அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சித்தவர்கள் ஆண்டவர் பாசம் ஆண்டவரே, உங்களுடைய பிரசன்னத்தினால் என்னை நிரப்புங்கப்பா. அந்த பிரசன்னம் வரும்போது தடைகள் விலகுகிறது, சூழ்நிலைகள் மாறி போகிறது. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு முன்பதாக எத்தனை கோலியாத்துகள், எத்தனை செங்கடல்கள், எத்தனை எரிகோக்கள் தடையாக நின்றாலும் அந்த தடையை பார்க்கிலும் நம் கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். ஆண்டவர் பார்த்து சொல்லுங்கப்பா, உங்கள் பிரசன்னம் இதை கேட்கும் போது, இதை பார்க்கும் போது எங்களை அளவில்லாமல் நிரப்பட்டோம். ஆண்டவரே ராஜா, உம் பிரசன்னம் போதுமை இப்போதுமே எனக்கு போதுமை. பத்தாம் அதிகாரம் அழகாய் சொல்லுகிறது, தாவீது அழகாய் சொல்லுகிறார், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் அவர் எவ்வளவு உயர்ந்தவராயிருக்கிறார். நம் ஆராதிக்கிற தேவன் அவர் கல்லோ மரமோ அல்ல. தாவீது சொல்லுகிறது போல நாம் அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்திலே பொறுமையாய் காத்திருந்து நாம் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருக்கிறோமோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் ஊற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அப்பா அப்பா சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் உம்மை நான் இன்னும் அறியணும், ஆண்டவரே உங்களை இன்னும் கிட்டி சேரணும் என்று சொல்ல இருக்கிற இடங்களிலே கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் உள்ளத்தின் ஆழத்தில் என்று சொல்லுங்க, ஓ இன்னும் அறியணுமே. கைகளை உயர்த்தி தேவ பிரசன்னத்தை உணர்ந்தவளாக ஆண்டவர் அளவில்லாமல் நிரப்பிக்கொண்டிருக்காய். நன்றி அப்பா. அளவில்
அளவில்லாத பிரசன்னத்துக்காய் நன்றி அப்பா. எங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். அருமையான அன்பு சகோதரனை சகோதரி இதை பார்த்து கொண்டிருக்கலாம், இதை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த நாளில் நம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவன் நம்மை எவ்வளவாய் அதிகமாய் நேசிக்கிறார். வசனம் அழகாய் சொல்லுகிறது, நாம் பாவிகளாய் இருக்கையில் அந்த கிறிஸ்து நம் மேலே அன்பு வைத்தார். அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்தார். நாம் பாவிகளாய் இருக்கையில் ஒருவன் நீதிமானாய் இருக்கையிலே அவருக்காய் மறிப்பது அரிதாய் இருக்கும். ஆனால் நாம் பாவிகளாய் இருக்கையில் அவருக்கு விரோதமாய் தூரம் சென்ற நேரத்திலே அந்த தேவன் நமக்காய் மறித்தார். கைகள் குறுகி போகல் ஆண்டவரே. யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். எவ்வளவு பாக்கியம். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், எந்த சூழ்நிலைகளும் யோபுவை போல அவனுடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலும் அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை என்பதாக அவன் எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலும் சகலவற்றையும் இழந்த நிலைமையிலும் அவன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். இன்னொரு வார்த்தை அழகாய் சொல்லுகிறான், தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொல்லுங்கள். ஆண்டவரே பார் சொல்லுங்க அப்பா, நீர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனா. ஓ எனக்காக செய்து முடிக்க என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. நிரப்பும் நீரிருக்க பயமே சொல்லுங்க உள்ளத்தின் ஆழத்தில், எனக்கா எனக்காக செய்து முடிக்கும் என் தேவன் நீரிருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீரிருக்க பயமே. விசுவாசத்தோடு சொல்லுங்க அப்பா, உங்க கைகள் குறுகவில உம்மால் கூடாத எதுவும் இல்ல, உம்மால் கூடாத எதுவும் இல்ல. ஏசாயா 59:1 சொல்லுகிறது, இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதங்களை செய்ய முடியாமல் அவருடைய கைகள் குறுகி போகல. பிரியமானவர்களே, அன்றைக்கு அப்போஸ்தலருடைய காலத்திலே அற்புதங்களை செய்த அதே உயிர் செலுத்த வல்லமை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவராய், உங்கள் வாழ்க்கையில் எதிர்பார்த்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு கர்த்தருடைய கைகள் குறுகி போகல. பிரியமானவர்கள், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு தீர்க்க தரிசனமாய் நீங்க சொல்லுங்க அப்பா, உங்க கைகள் குறுகி போகல் ஆண்டவரே, உம்மாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. யோபு சொல்லுகிறது போல் ஆண்டவரே, தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர் அப்பா, நீ செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெதுவும் இல்லை, உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாததெது கூடாத.
8:28 அழகாய் சொல்லுகிறது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கோ சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அழகான அந்த வார்த்தை சொல்லுகிறது, அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில என்ன நேர்ந்தாலும் யார் யாரெல்லாம் ஆண்டவர் உண்மையாய் அன்பு கூறுகிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில சம்டைம்ஸ் ஆண்டவர் தீமைகளை அனுமதிக்கலாம், அது எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய கண்களுக்கு தீமையை போல தோன்றினாலும் கர்த்தர் அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். சில வேளையில ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சில நபர்களை அகற்றி இருக்கலாம், அது நமக்கு நம்முடைய பார்வைக்கு தீமையாய் தோன்றினாலும் கர்த்தர் அவைகளை உங்களுடைய வாழ்க்கையில நன்மைக்கு ஏதுவாய் அவர் செய்திருக்கிறார். நன்மைக்கு ஏதுவாய் அவர் நம்முடைய வாழ்க்கையில அனுமதித்தது எல்லாம் நன்மைக்கு ஏதுவாய். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், அப்பா நீங்க என் வாழ்க்கையில அனுமதித்த காரியங்கள், என் வாழ்க்கையில இப்ப நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் அது எல்லாம் நன்மைக்கு ஆண்டவரே, அவைகள் தீமைக்கு அல்லப்பா. நாங்கள் உண்மை அன்பு கூறுவது நிமித்தம் நீர் எங்கள் வாழ்க்கையில செய்கிற சகல காரியங்களும் அது தீமைக்கு அல்லப்பா, அது நன்மைக்கு ஏதுவாய். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே என் வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் அதை நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா! அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. சொல்லுங்க, அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. கைகள் குறுகவில உம்மால் கூடாததெதுவுமில்லை, சொல்லுங்க உங்க கைகள் குறுகவில உம்மால் கூடாததெதுவுமில்லை, உம்மால் கூடாததெது கூடாத பண்ணிக்கணும். அவருடைய கைகள் குறுக்க போகவில்லை, அவரை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்கிறார். தாவீது அழகாய் சொல்லுகிறான், தாவீது சங்கீதம் 41 சொல்லுகிறார், கர்த்தருக்காய் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும், ஆண்டவரே நான் என் வாழ்க்கையில இருக்கிற ஆசீர்வாதங்களுக்கு, நான் எதிர்பார்த்த காரியங்களுக்கு நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன். எத்தனை பேருக்கு உண்மையாய் சொல்ல முடியும், ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒரு பொறுமையை. தாவீது அழகாய் சொல்லுகிறார், கர்த்தருக்காய் நான் பொறுமையோடு காத்திருப்பேன். இந்த வசனத்தின் அடுத்த பகுதி சொல்லுகிறது, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை அவர் கேட்டார். இன்னைக்கு யார் யாரெல்லாம் கர்த்தருக்காய் காத்திருக்கிறீங்க, அவருடைய நேரத்துக்காய் காத்திருக்கிறீங்களா? அவருடைய வசனம் அழகாய் சொல்லுகிறது, அவர் அதினதின் காலத்திலே ஒவ்வொன்றையும் நேர்த்தியும் செம்மையுமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை என்று சொல்லி ஒருவேளை கவலையோடு இருக்கலாம், ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் தாமதித்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில் அதை தரமாய் செய்கிறேன், அதை தரமாய் உடைய வாழ்க்கையில நான் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆனால் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, கர்த்தருக்காய் பொறுமையோடு நீ காத்திருக்க வேண்டும். பொறுமையோடு நீங்கள் காத்திருக்கும் போது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் எதிர்பார்த்த காரியத்தை, நீங்கள் விரும்பிய காரியத்தை, கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை அவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் வாய்க்க பண்ண அவர் போதுமானவராய் இருக்கிறார். சங்கீதம் 42 அடுத்த வசனம் சொல்லுகிறது, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை அவர் தூக்கி எடுத்து என் கால்களை அவர் கண்மலையின் மேலே நிறுத்தி இருக்கிறார். அவர் நம்மை குனிந்து தூக்கி இருக்கிறார். நம்முடைய ஸ்தானத்துக்கு நாம் பாவிகளாய் இருக்கையில், அசுத்த காரியங்களை செய்து கொண்டிருக்கையில், உலகத்தின் காரியங்களில் பிடிபட்டு இருக்கையிலே
கர்த்தர் நம்முடைய ஸ்தானத்துக்கு வந்து நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியுமாப்பா? என்னை உளையான சேற்றில், பாவ அக்கிரமத்தில் இருந்த என்னை கர்த்தர் நீ தூக்கி எடுத்து என்னுடைய கால்களை கண்மலையின் மேலே உயர்ந்த ஸ்தலங்களிலே என்னை நிறுத்தி வைத்திருக்கிறீங்கப்பா. நீ எவ்வளவு உண்மை உள்ள தேவனப்பா. பொறுமையோடு காத்திருப்பாண்டவர் குனிந்து தூக்கி நீரே என்னை பெரியவனா வரும்போது இருளுக்கு அதிகாரம் இல்லை, இருளுக்கு அதிகாரம் இல்லை, அந்த காரத்துக்கு இடம் இல்லை. அந்த வெளிச்சம் வரும்போது உங்கள் இருள்கள் மாறுகிறது, உங்கள் சூழ்நிலைகள் மாறுகிறது. உங்கள் வாழ்க்கையில கட்டி வைத்திருக்கிற எல்லா அந்தகாரங்கள், இரும்பு தாழ்பால்கள், வெண்கல கதவுகளை என் கர்த்தர் உடைத்து போட்டு அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணின தேவனாய் இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் வெளிச்சத்தை மத்தியிலே பிரகாசிக்க பண்ணுவேன். எசாய 58:8 சொல்லுகிறது, அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளித்து உன் நீதி உனக்கு முன்பதாய் செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். ஹல்லேலூயா. ரக்கா தரமா ரிபா சந்த ரகா தரமா. ஆவியானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு கர்த்தருடைய வெளிச்சத்தை, கர்த்தருடைய நீதியின் சூரியனை அவர் உண்மையில் அவர் உதிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். கர்த்தர் மோசேக்கு அழகாய் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும் என்பதாக. ஹல்லேலூயா. தாவீது அழகாய் சொல்லுகிறார், என்னுடைய ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும் என்பதாக. ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய பிரசன்னம் நமக்கு முன்பதாய் செல்லுகிறது. இந்த மாலை வேளையிலும் இந்த காலை வேளையிலும் எங்கிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம்,
ஆண்டவரே சொல்லுங்க, ஆண்டவரே அப்பா என்னுடைய வாழ்க்கையில் உங்க பிரசன்னம் எனக்கு முன்பதாய் போகட்டும். ஆண்டவரே உங்க பிரசன்னம் முன்பதாய் போகும்போது நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ஐயா ஹல்லேலூயா ரமா ஹாசேகேதேரேபே. அப்பா அவருடைய வெளிச்சம் இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உடைய வெளிச்சம் உதிக்கட்டும் ஆண்டவரே. உடைய நீதி அவருடைய வாழ்க்கையில உதிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைவிட்டு போயிருக்கலாம் என்று சொல்லலாம், ஆண்டவர் சொல்லுகிறார் நீதி உனக்கு முன்பதாய் செல்லும். ஹல்லேலூயா. சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். துக்க நாட்கள் முடிந்து போயிட்டு இயலாமையில நீ செயல்படுகிறீங்க, பலவீனங்களில நீ செயல்படுகிறீங்க ஆண்டவர். அவர் கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர், வர்ணிக்க முடியாத அதிசயங்களை செய்கிறவர், நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தையின் அர்த்தம் நம்முடைய கற்பனைக்கு எட்டாத காரியம், நாம் இதுவரைக்கும் யோசித்திராத காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய ஆயத்தமாயிருக்கிறார். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இயலாமையிலே செயல்படுகிறது. ரோமர் 8:26 சொல்லுகிறது, அந்தப்படி ஆவியானவர் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் ஆண்டவரே நீர் எங்கள் பலவீனங்களில் உதவி செய்ய இயலாமையில உதவி செய்கிறீங்க ஆண்டவர். இந்த காரியத்திலிருந்து என்ன வெளியே வர முடியல, பாவத்திலிருந்து வெளியே வர முடியல, பலவீனம் மீண்டும் மீண்டுமா என்னை ஆட்கொள்ளுகிறது என்று சொல்லிக் கொண்டு இதை பார்த்துக் கொண்டிருக்கிறான். ஆவியான உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்பதாய். ரமா ஹாசேக. கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வ ஞானியே உம்மையாராதி சொல்லுங்க. கிரகிக்க முடியா காரியம் செய்வே சர்வ ஞானியே உம்மையாராதி.
இயலாமையிலே இயலாமை நீ செயல்படுவே உம் கரம் என்னை விலகாதிருக்கும் சொல்லுங்க என் இயலாமை நீ செயல்படுவே உங்க கரம் கைகளை சொல்லுங்க கிரகிக்க முடியாது கிரகிக்க முடியாது காரியம் செய்வே முடியாத அதிசயங்களை செய்கிறார் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார் என்னுடைய கிருபை உனக்கு போதும் உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்பதால் பலவீனப்பட்டு சோர்ந்து போயிருக்கலாம் ஆண்டவருடைய பலன் உங்களை தாங்குகிறது பலவீன நேரங்களில் அவருடைய பலத்தினால் உங்களை இடை கட்டுகிற தேவனாயிருக்கிறார் அவருடைய பலத்தினாலே நம்ம இடை கட்டுகிற தேவனாய் இருக்கிறார் எவ்வளவு நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்த்த முடிவை அவர் நமக்கு கொடுக்கும்படி எரேமியா 29:11 சொல்கிறது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரை நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் அவைகள் தீமைக்கல்ல அவைகள் சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அநேக காரியங்கள் நாம் நினைத்து வைத்திருக்கலாம் அநேக தீர்க்க தரிசனங்கள் நமக்கு பேசப்பட்டிருக்கலாம் அநேக வார்த்தைகள் அநேக வாக்குத்த வார்த்தைகள் நமக்கு கிடைத்திருக்கலாம் நாம் சிலவேளை சோர்ந்து போயிருக்கலாம் என்னடா என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலை அநேக வார்த்தைகளை நான் கேட்டேன் அநேக தீர்க்க தரிசனம் எனக்கு சொல்லப்பட்டது ஆண்டவர் உங்களை பார்த்து ஒரே ஒரு வார்த்தையை சொல்லுகிறார் என்னுடைய நேரத்தில் நான் அதை வாய்க்கப்படுவேன் ஆண்டவர்களை பார்த்து சொல்லுங்கள் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உனக்கு கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார் எதிர்பார்த்த முடிவை தருபவரே எனக்காக யாவையும் செய்பவர் பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே எல்லாம் நம்முடைய பலத்தினால் அல்ல நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸினால முடியாது நம்முடைய செல்வாக்கினால முடியாது நம்முடைய பணத்தினால முடியாது நமக்கு இருக்கிற ஆள் பலத்தினால முடியாது அவருடைய ஆவியினால எல்லாம் இன்னைக்கு நாம் அநேக நேரங்களில் நம்முடைய மாம்சத்தை தான் நம்புகிறோம் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் ஆகணும் என்று சொன்னால் நாம் மனிதர்களை நம்புகிறோம் நம்முடைய மாம்ச காரியங்களை நம்புகிறோம் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை நாம் நம்புகிறோம் ஆனால் அது ஒருபோதும் நமக்கு சக்சஸா இருக்க முடியாது ஆண்டவர் சொல்லுகிறார் எல்லாம் என்னுடைய ஆவியினால் ஆகும்
அவருடைய ஆவியினாலே எல்லாம் அவருடைய ஆவியினாலே எல்லாம் ஆண்டவரே சொல்லுங்கப்பா, உங்க ஆவியினால எல்லாம் ஆகும். ஆண்டவரே அவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, மனுஷரை நம்புவதை பார்க்கிடும், கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நல்லம். அநேக நேரங்களில் மனிதர்களை நம்பி நம்பி நாம் ஏமாந்து போகிறோம். ஆண்டவர் எப்பொழுதும் நம்மை எதிர்பார்க்கிற ஒரே ஒரு காரியம், 100% நாம் கர்த்தரை நம்ப வேண்டும். அவர் மேல் உறுதியாய் நாம் பற்றி கொள்ள வேண்டும், அவர் மேல் உறுதியாய் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆண்டவரை பார்த்துருங்கப்பா, பலத்தினால் அல்லப்பா, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸினால் அல்ல ஆண்டவர், என்னுடைய பலத்தினால, என்னுடைய பண பலத்தினால் அல்லப்பா, பாவினாலே எல்லாம் பலத்தால் செய்ய முடியாது. பராக்கிரமம் ஒன்றும் இல்லையா, பலத்தால் செய்ய முடியாது. பராக்கிரமம் ஒன்றும் இந்த பாடல பாடலாம். பலத்தாலும் அல்ல, பலத்தாலும் பராக்கிரமம் ஆவியால் செய்து முடிவே. எதிர்பார்த்த எதிர்பார்த்த முடிவை தருபவர் எனக்காக வரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, ரெண்டு காயம் எத்தனை பாப்பா சொல்லுங்க. கோபாயிரே கோபாயிரே தேவைகளை பார்த்துக் கொள்கிற தேவனப்பா, வருவதற்கு எந்த அறிகுறியுமே இருக்கல, அறிகுறியுமே இல்லாம இருக்கல, எந்த காற்றுக்குரிய அறிகுறி இல்லை, மழைக்குரிய அறிகுறி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு வார்த்தையை, உடைய வாய்க்கால்களை வறண்டு போன நிலங்களை நான் தண்ணீரினால நிரப்புவேன். எத்தனை பேர் விசுவாசத்தோடு சொல்ல முடியாதா, என் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வதற்கு உம்மாலே மாத்திரம் முடிவாண்டவரே. நீ யெகோவாகிரே, என் தேவைகளை சந்திக்கிறவர் அப்பா, நீ வனாந்திரத்தில் நீ வழிகளை உண்டாக்குகிற தேவன் ஆண்டவரே. ரபா காத்தே தேவே ரிலாவா ரஹசேகரே பிரான்சேகரே ருமானா ரபா ஷே We thank you, God. Thank you, Father God. Lord, we worship you, Lord. Vanandirathil valigalai undakkane. Varandanirathil neerootrai kaattile. Vanandirathil valigalai Love.
அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவரை நீங்க வியாதியோடு இதை பார்த்துக் கொண்டிருக்கலாம். உங்களுடைய வார்த்தையை சொல்லுகிறது, நாம் தழும்புகளினாலே நாம் குணமாண்ட ஒன்று வார்த்தையின் கர்த்தர் நமக்காய் அடிக்கப்பட்டு அடிக்கப்பட்ட அந்த சரீரத்தினாலே அவர் நமக்காய் ஜீவனை கொடுத்திருக்கிறார். தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தத்தை நமக்காய் சிந்திருக்கிறார். இந்த நாளிலும் ஆராதிக்கிற உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசத்தில் கைகளை உயர்த்தி ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா, என் வியாதி மாறட்டும் ஆண்டவரே, இதை கேட்கிற வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும்பா. தழும்புகளினாலே சுகமானும் என்று சொன்னீங்க ஆண்டவர். இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக, இப்பொழுதே ஒரு அற்புதம் நடப்பதாக, வியாதிகள் மறைவதாக, வேதனைகள் மாறுவதாக, ஒரு விடுதலை, ஒரு விடுதலை, ஒரு டெலிவரன்ஸ், ஒரு பிரேக் த்ரூ இன் தி மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ். ஓ காட் காத்திரவே. வியாதிகள் மறைவதாக, வேதனைகள் மாறுவதாக, கண்ணீர்கள் மாறுவதாக ஆண்டவர், எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை வாழ்க்கையில நடப்பதாக ஜெபிக்கிறோம். நாங்கள் சிறுகனும் எங்கள் மூலமாய் கர்த்தர் நீர் மாத்திரம் பெருகணும்பா. நாங்கள் சிறுகனும் அற்பமும் தூசியுமான எங்களை கர்த்தர் நீர் பாட வைத்திருக்கிறீர்கள், துதிக்க வைத்திருக்கிறீர்கள். உமக்கே எல்லா துதிகன மகிமைகளை செலுத்த இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள ஆண்டவராகிய ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே
உள்ள ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக விசுவாசிக்கிறேன். ஆராதனை இவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாறுதலை, ஒரு டெலிவரன்ஸை உண்டாக்கியிருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இன்னொரு எபிசோடில் உங்கள் யாவரையும் சந்திக்கும் வரை கர்த்தருடைய ஆசீர்வாதம், அவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேங்க்யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.